Hi friends, welcome to the engineering factory. In the video, we use Proteus software 8051 project create. Okay, Proteus software open. Proteus software every use in the last video. I explained it. And the video, continue. Easy. Okay, we project start. First, we have microcontroller IC. So, 89C52 IC select. Next, LED. So, LED. Search box ல type பண்ணி select பண்ணிக்கங்க. So உங்களுக்கு எந்த color LED வேணுமோ அதை select பண்ணிக்கங்க. Okay, LED ready. LED வந்து rotate பண்ணனும்னா last video ல explain பண்ணினேன். Same right click பண்ணிட்டு rotate பண்ணிக்கங்க. Yeah, LED ready. LED க்கு நம்ம power supply வேணும். So power supply எப்படி எடுக்கலாம் அப்படினா right click பண்ணி 10 minutes ல போய்ட்டு power supply select பண்ணிக்கங்க. Okay, LED oda anode side na power supply la connect pannidren, cathode side microcontroller la connect pannidren. Okay, already nama kale la code panni adoda extra file create panni vechirukom. Ipa andha extra file eppadi dump pannalana, ungaloda microcontroller symbol mela double click pannunga, ungalku file create aagum. File oda location select pannikenga. Okay, ipo nama run panni paapom. Yeah, nammaloada code proper ah run aayittirukku. Next நம்ம 8 LED ஒரு single port full connect பண்ணிட்டு அதோட output பாப்போம். So already அந்த code explain பண்ணியிருந்தேன் last video ல. அந்த code நான் dump பண்ணிக்கிறேன். அதுக்கான circuitக்கு 8 LED தேவை. So LED நான் select பண்ணிக்கிறேன். 8 LED order place பண்ணிருங்க. நம்ம LED ஓட கேத்தோட் சைடு தான் வந்துட்டு மைக்ரோகண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணப் போறோம். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணி வச்சுக்கங்க. LED ஓட கேத்தோட 8051 ஓட போர்ட் 2 ல கனெக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அனோட் சைடு பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணோம். சோ பவர் சப்ளைய செலக்ட் பண்ணிட்டு காமனா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருங்க. ஓகே, கனெக்ஷன் ஓவர். கோட் டம்ப் பண்ணியாச்சு. ரன் பண்ணுவோம். எஸ், சேம் அட் டைம்ல உங்களோட போர்ட்ல இருக்க 8 பின்னும் ரன் ஆகுது. சிங்கிள் எல்இடியும் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது. சேம் நீங்க இதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் நீங்க கோட் பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒரு புஷ் பட்டனை யூஸ் பண்ணி எல்இடியை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் எல்லாமே கிட்ட வச்சு ரியல் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரோடியஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ கோட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே லாஸ்ட் வீடியோலயே இருக்கு. நீங்க அந்த வீடியோஸ் வேணா போய் பாத்துங்க. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க. ஓகே, சேம் மைக்ரோகண்ட்ரோலர் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டெர்மினல்ல போய் பவர் சப்ளை செலக்ட் பண்ணிக்கங்க. சேம் கிரவுண்டையும் செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் புஷ் பட்டன். ஸோ பட்டன் டைப் பண்ணீங்கன்னா பட்டன் உங்களுக்கு கிடைக்கும். பட்டனை செலக்ட் பண்ணிக்கங்க. பட்டனோட ஒரு எண்டை நான் மைக்ரோகண்ட்ரோலரோட கனெக்ட் பண்றேன். இன்னொரு எண்டை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அவுட்புட்க்கு எல்இடி வேணும். ஸோ எல்இடியை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ எல்இடியும் மைக்ரோகண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணிப்போம். எல்இடியோட இன்னும் ரெண்டு பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். ஸோ பவர் சப்ளை செலக்ட் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நம்மளோட சர்க்கியூட் ரெடி ஆயிடுச்சு. கோடை டம்ப் பண்ணுவோம். மைக்ரோகண்ட்ரோலர் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் லொகேஷன் காட்டும். ஸோ எந்த ஃபைல் லொகேஷன்ல எக்ஸ்ட்ரா ஃபைல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி காப் ஓகே கொடுத்துருக்கீங்க. ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் ரெடி. ரன் பண்ணுவோம். ஏ கோட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்போ சுவிட்சை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டைமில் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும்.
சைட்ல இருக்க பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சுவிட்ச் வந்து லாக் ஆயிக்கும். சோ கண்டினியூஸா ரன்லயே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.